வணக்கங்க, நாங்கள் ராமேஸ்வரம் வந்திருக்கோம். ஒரு 3 நாள் பிளான் பண்ணி இந்த ட்ரிப்பை வந்து நாங்கள் அரேஞ்ச் பண்ணோங்க. ஹோட்டல் வந்து நாங்கள் ஆன்லைன்லேயே புக் பண்ணிட்டோம். ஆக்சுவலாக நாங்கள் நைட் டைம் வந்து செக்இன் பண்ணிட்டோங்க. நம்ம நேரடியாக வந்து கூட ஹோட்டல்ஸ் எல்லாம் புக் பண்ணிக்கலாம். இங்கே நிறைய ஹோட்டல்ஸ் வந்து இருக்குதுங்க. நாங்கள் 3 நாள் ஸ்டே பண்ணணும், கிடைக்குதோ கிடைக்கலையோ அப்படின்ற மாதிரி தோணுச்சு. அப்புறம் குழந்தைங்களையும் கூட்டிகிட்டு வரதுனால நாங்கள் ஆன்லைன்லேயே புக் பண்ணிட்டோம். இங்கே ஹோட்டல்ஸ் வந்து ரொம்ப நிறையாவே இருக்குங்க. நம்ம இப்போது அந்த வேலை போகிறோம், 1 நாள் ஸ்டே பண்ணணும், இல்லை வந்து ஒரு ரெஃப்ரெஷ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா அங்கே போய் புக் பண்ணிக்கலாம். 3 டேஸ் ஸ்டே பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால நாங்கள் ஆல்ரெடி புக் பண்ணிட்டோங்க. நைட்டு லேட்டாக நாங்கள் ராமேஸ்வரத்தை ரீச் பண்ணதுனால எதுவும் பார்க்கலங்க. மார்னிங் வந்து ஒரு 5 o'clock போல் நானும் பாலாவும் எழுந்திரிச்சிட்டோம். எதனால் எழுந்திரிச்சோம் அப்படின்னாக்க, ராமேஸ்வரம் அப்படின்னாவே நம்மளுக்கு ஞாபகத்துக்கு வர்றது கடல் தானே. ஸோ கடல்னால் வந்து சூரிய உதயத்தை நம்ம பார்க்காம இருக்க முடியுமா? ஸோ வந்து நம்ம சூரிய உதயத்தை மார்னிங் போய் பார்த்துடலான்னு சொல்லிட்டு நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். என்னோடய பிரதர் கூட வந்து எழுப்பி விடுங்க, நாங்களும் வரோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. ஆனால் அவங்க பாப்பா ரொம்ப குட்டி பாப்பாவாக இருக்கிறதுனால அவங்களால வர முடியல. நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த 3 டேஸுமே வந்து சன்ரைஸ் பார்க்குறதுக்காக போனோங்க. ஹோட்டலில் வந்து கெட்டில், அப்புறம் இன்ஸ்டன்ட் காஃபி, சுகர் இருந்தது. ஸோ எப்போ எங்களுக்கு வந்து தோணுதோ அப்போ வந்து நாங்கள் ஒரு பிளாக் காஃபி ஒன்று போட்டுருவோங்க. ஜஸ்ட்டு ஹாட் வாட்டரில் வந்து இன்ஸ்டன்ட் காஃபியும் சுகரும் மிக்ஸ் பண்ணி ஒரு சிம்பிளான பிளாக் காஃபி வந்து போட்டு எப்போதுமே குடிச்சிருவோம். அது மார்னிங்னு கிடையாது, எப்போல்லாம் தோணுதோ அப்போல்லாம் வந்து குடிப்போம். ஸோ இந்த மார்னிங்கும் வந்து நாங்கள் அதே மாதிரி ஒரு பிளாக் காஃபி ஒன்று போட்டு நானும் பாலாவும் குடித்தோம். குடிச்சிட்டு நம்ம அதுக்கப்புறமா வந்து கடலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோங்க. ஹோட்டலில் வந்து நம்ம கேட்டால் கூட காஃபி வந்து தருவாங்க, சரி அப்புறம் திரும்ப வரும்போது நம்ம குடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பிளாக் காஃபி எடுத்துக்கிட்டோங்க. Good morning. Thanks for your coffee. அப்புறம் காஃபி குடிச்சிட்டு நாங்கள் வெளியில் வந்தோங்க. வெளியில் வந்து பார்த்தா நல்லாவே விடிஞ்சிருந்தது. 3 டேஸுமே சன்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாலங்க, 2 நாள் வந்து நல்லாவே சூரியன் தெரிஞ்சுதுங்க. 1 நாள் வந்து சரியாக பார்க்கலங்க, ஏன்னா மேகம் மூட்டம் வந்து மறைச்சிருந்தது. அதனால சூரியன் உதிக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் லேட் ஆனிச்சு. அதனால சூரியன் வந்து இருக்கிறதே தெரியல. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா தான் வந்து பார்க்க முடிஞ்சுதுங்க. ஆனால் ரொம்ப நல்லா இருந்தது பார்க்கறதுக்கு. நம்ம உள்ள போறோம்னாங்க, அந்த மீன் பிடிச்சி எடுத்துட்டு வந்தாங்க. மீன் எல்லாம் பார்க்க அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுங்க. ஆனால் அந்த மீன் இதில் வந்து ஐஸ் மிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. மீனே கடலுக்குள்ளே இருந்தானே பிடிச்சிட்டு வராங்க, இதனால ஐஸ் மிக்ஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. அப்புறம் அவங்கள்ட்ட கேட்டோம், அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் 2 டேஸ் இருந்து பிடிச்சோம், அதனால ஐஸ் வந்து அதில் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அப்புறம் வாளியெல்லாம் கையில் எடுத்துகிட்டு வந்தாங்க, சாப்பாடெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு மீன் பிடிச்சிட்டு வரதா சொன்னாங்க. அந்த இடத்த பார்க்கவே வந்து ரொம்ப நல்லா இருந்ததுங்க. அப்படியே அமைதியாக இருந்தது, நல்லா விடிஞ்சு போயிருந்தது, காற்றும் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த ஹோட்டலில் தங்கியிருக்கவங்க எல்லாருமே வந்து அந்த சூரிய உதயத்தை பார்க்குறதுக்காக வந்தாங்க. ஆனால் நாங்கள் ஒரு பெரிய விஷயம் என்னென்னா சீக்கிரமாகவே போயிட்டோம். அது எங்களுக்கே வந்து ஆச்சரியமாக இருந்தது. நல்லா வீட்டிலனா படுத்து நம்ம தூங்கிட்டு இருப்போம், ஆனால் வந்து இந்த ட்ரிப்பெல்லாம் போனால் நமக்கு எங்கேருந்து தான் இந்த மாதிரி சுறுசுறுப்பு வரும்னே தெரியாதுங்க. பயங்கரமான சுறுசுறுப்பாயிடுவோம். இங்கேருந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க க்ரீனாக ஒரு இடம் தெரியுது இல்லைங்க, அது என்ன அப்படின்னு சொன்னாக்கா தனுஷ்கோடிங்க. இங்கேருந்து வந்து நமக்கு போய் எண்டாகிற இடம் வரைக்கும் நல்லா தெரியுங்க பார்க்குறதுக்கு. ரொம்ப ஆனால் குட்டியாக தான் தெரியும், ஆனால் ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்க. தனுஷ்கோடி வந்து ராமேஸ்வரத்தோட ஒரு ஆறாத ரணம் அப்படின்னு சொல்லலாங்க. இன்னைக்கு அமைதியாக இருக்கிற கடல் வந்து அன்னைக்கு எவ்வளோ கோபமாக இருந்தது அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி தனுஷ்கோடியை பார்த்தா இருக்கும். நம்ம வந்து இப்போ போயிட்டு தனுஷ்கோடியை பார்க்க கிளம்பலாங்க.
அங்கே இங்கேருந்து போகும்போதே ஒரு காஃபி ஒன்று குடிச்சிட்டு நாங்கள் ரூமுக்கு கேளு போனோங்க. ரூமுக்கு ஸ்க்ரீன் போயிட்டு இல்லை. அப்புறம் ஜியாவை கிளப்பி விட்டோம். ஜியாவை வந்துட்டு அந்த விண்டோ வழியாக வந்து கடலை பார்க்க சொன்னோம். அவர் ரொம்ப என்ஜாய் பண்ண அதை பார்த்துட்டு. அதுக்கப்புறம் பசங்க எல்லாருமே தூங்கிட்டு இருந்தாங்க, ஒரு ஒருத்தராக எழுப்பி விட்டோங்க. எந்திரிச்சோன்னா என்னோட பெரிய பையனுக்கு வந்து இன்னைக்கு ஐஐடி ஒரு எக்ஸாம் இருந்தது, சரின்ட்டு அந்த எக்ஸாமுக்கு கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணான். ஈவினிங் வந்து நான் எக்ஸாம் எழுதுறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாரு ஜியா, பீச் பாரு, அங்கே பாரு, அந்த இங்கே வா, மேலே ஏறி பாரு, ஏறுங்க அப்படியே பாரு. ஆ ஜியா, நம்ம எங்கே வந்திருக்கோம்? ரமேஷ்வரம். ஹாய் சொல்லு, குட் மார்னிங் சொல்லு. ரூம் வந்து ஒரு ஃபேமிலி பெட்ரூம் தான், ரெண்டு காட் இருந்தது. நாங்கள் அஞ்சு பேர் இருக்கிறதுனால ஒரு பெரிய ரூம் எடுத்துட்டோம். தம்பி அம்மா அப்பா வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருந்தாங்க. எல்லோரும் குளிச்சுட்டு நாங்கள் ரெடி ஆகிட்டு சாப்பிட போனாங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஹோட்டலில் தான் காம்ப்ளிமெண்ட்ரி ஃபுட்டுங்க. அது வந்து 10 o'clock வரைக்கும் ஓப்பனாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னதுனால நாங்கள் வந்து 10:00 கிளம்பிட்டு சாப்பிட போனோங்க. லஞ்சும் டின்னரும் வந்து ஹோட்டலில் சாப்பிட்லங்க, வெளியில் தான் சாப்பிட்டோம். ஏன்னா வெளியில் வந்து ஒரு தோசை நார்மலாக 60 rupees அப்படின்னாக்க, ஹோட்டலில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே டபுள் த அமௌண்ட்டாக இருக்கும், 120 rupees இருக்கும். அதனால வந்து நாங்கள் வெளியிலே சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு வெளில சாப்பிட்டோம். கேட்டிருக்கோம், சாப்பாடு பிடிக்காது நினச்சிக்கிட்டு இருந்தேன். இங்கே வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து பஃபே சிஸ்டம் தான், ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்லாம் சொல்ல முடியாதுங்க. ஓகே சாப்பிட்லாம் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஜியாவுக்கும் இங்கேயே எடுத்துகிட்டு அப்படியே இங்கே ஊட்டி விட்டுட்டேன் நல்லா ஃபுல்லாக. அப்போ தான் வந்து வெளியில் போனாக்கா அவள் தொல்லை பண்ணாமல் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு. ராமேஸ்வரம் வந்தோடனே வந்து ஒரு ரெண்டு நல்ல ஹோட்டல் வந்து நாங்கள் பார்த்து வச்சுக்கிட்டோங்க. எப்போவுமே எங்கே ட்ரிப்பு போனாலும் அந்த ஊரில் இருக்கிற ஒரு நல்ல ஹோட்டலை வந்து பார்த்துருவோம். அங்கேயே போயிட்டு எப்போதுமே லன்ச்சு டின்னர் பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிடுவோம். இங்கேயும் அதே மாதிரி ஒரு ரெண்டு சூப்பரான ஹோட்டல் பார்த்து வச்சுருக்கோம், அங்கேயே சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு மார்னிங்கே நாங்கள் பிளான் பண்ணிட்டோங்க. சாப்பிட்டுட்டு ஃபுல்லாக எல்லோரும் நாங்கள் கிளம்பிட்டோம். ஃபெரோ ஃபேமிலியும் கிளம்பி கீழே வந்தாங்க. இந்த ட்ரிப்பு ஃபுல்லாகவே வந்து பிளான் பண்ணது என்னோட பிரதர் தாங்க. மார்னிங் வந்தோன்னே வந்து இங்கெங்கே போகலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு சார்ட் வந்து கொடுத்தான். நாங்களும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் அவன் என்ன சொல்கிறானோ அப்படியே ஃபாலோ பண்ணிப்போம். ஏன்னா பக்காவாக பிளான் பண்ணுறது எல்லாமே வந்து என்னோட பிரதர் தாங்க. தள்ளி உட்கார சொல்லு. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? ஏய் லாரா சொல்லு, நாங்கள் ராமேஸ்வரம் வந்திருக்கோம். இதையா லைட் அடிக்குது? சினிமால எல்லாம் வர்ற மாதிரி அப்படியே ஓபன் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆசை. அந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்தாங்க. யாரு லாரோ? வணக்கம் சொல்லு எல்லாருக்கும். வணக்கம் சொல்லு. வணக்கம். வணக்கம் சொல்லு. நேரம் குழந்தைங்க கூட எல்லாம் பேசிட்டு விளையாண்டுட்டு அதுக்கப்புறமா எங்க போகலாம் அப்படின்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணிட்டு நாங்க கிளம்பிட்டோங்க. சொல்லுங்க. எங்கள் ரூமை பார்த்துருப்பீங்க. அப்படியே நாங்கள் கிளம்பினோன்னே ரொம்ப அப்படியே கிளீனே இல்லாமல் இருந்தது. சரின்னு டோரை லாக் பண்ணிவிட்டு ஹோட்டலில் வந்து கீயை கொடுத்துட்டு போயிருந்தோங்க. நம்ம ரிட்டர்ன் வந்தோன்னா ஈவினிங் வந்து சூப்பராக க்ளீன் பண்ணி வச்சுருப்பாங்க, அதனால இங்கேயே கொடுத்துட்டு போயிட்டோம். வெளியில் கிளைமேட் பாருங்கங்க, ரொம்ப நல்லா இருந்தது.
ஆக்சுவலாக நார்மலாக ராமேஸ்வரத்தில் பார்த்தீங்கன்னா வெயிலாக இருக்கும். ஆனால் நாங்கள் போனப்போ ஒரு மாதிரி மழை பெஞ்சிட்டு கிளைமேட்டே வந்து ரொம்ப நல்லா இருந்தது. நாங்கள் வந்து காரில் தாங்க வந்தோம், நாங்கள் ஒரு காரு, என்னோடய பிரதர் ஒரு காரில் வந்தோம். சரி, போகும்போதும் நம்ம காரை எடுத்துகிட்டு ஃபுல்லாக சுற்றி பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டோங்க. எதுக்கு மழை வருது? செருப்ப கழட்டு சாணி, செருப்ப இங்க கழட்டியா? ஏன் நான் வந்து கதவை சாத்துறேன். கார்ல ஏறும்போது பசங்க கரெக்டா ஏறின பிறகுதாங்க நான் ஏறுவேன். நம்ம ஃபர்ஸ்ட் ஏறிட்டோம் அப்படின்னாக்க கையை நான் டோர்ல விட்டுட்டேன், செருப்பு கீழே விழுந்துருச்சு, நான் விழுந்துட்டேன் அப்படின்ற கம்ப்ளைண்ட்டும் வரும். சம்டைம்ஸ் பாத்தீங்கன்னா அது மாதிரி கூட நடந்துரும். அதனால வந்து லாஸ்டா தான் நான் கரெக்டா டோர் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு ஏறுவேங்க. மழையை அப்படியே தூறிட்டே இருந்தது, பார்க்க ரொம்ப நல்லா இருந்தது. காரில் வந்து நாங்கள் கொடை, ஜர்கின் இது எல்லாமே வந்து எடுத்து வச்சுக்கிட்டோம். இப்போ நாங்கள் எங்கே போகிறோம் அப்படிங்கிறத வந்து என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சொல்கிறேங்க. தேங்க்யூ ஸோ மச். கீப் ஸ்மைலிங், பாய் பாய். இது தங்க இது ஓனர் அபார்ட்மெண்ட்.